प्रवेश वसन नाम ध्यान नाम डिवोशन आरावाल कत्रे नाम ध्यान अद समय मे नम्बर वाक नाम ध्यान पोसायधर नाम अतिशय आनवर कड़े आलोचने कतर नाम वासी अतिशय आनवर नाम नाम ध्यान पोर अतिशयन देवन बड़े अनेक अतिशय कार्य मनिधे नम्बे वाक देवन संगीत संगीत पद वसन इसवेल देवन कतर देवन के स्तोत्र उन्वे अतिशयर इसवेल देवन कतर के स्तोत्र उन्वे अतिशयर आलूर अतिशय मुड़ा उदवी नन्मला आना देवन अतिशय देवन नूती मुपत् आराम संगीत नांगे और अतिशय कृपय अतिशय देवन आर कार्य मुड़ा अतिशय ओर अतिशय अतिशय नमे अतिशय नमे इरेमिया मुपत् वासी इरेमिया मुपत् नंसान यावरुम देवन कतर सेकूड़ा अतिशय कार्यम उन्डो कारना वान भूमि उन्वन सुल्ला नंसान यावरुम देवन यार सर நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் அவர் சொல்றாரு என்னால செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேக்குறார் அவரால செய்ய முடியாத காரியம் என்று ஒன்று இல்ல அவரால எல்லாமே ஆகும் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆக உன்னதமான தேவன் நம்முடைய தேவன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அந்த நாட்களே மட்டுமல்ல வேதத்துல நடந்த சம்பவங்களே மட்டுமல்ல இந்த நாளே இன்னைக்கு கூட அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக தான் இருக்கிறார் நாம் உயிரோடு இருப்பதே கர்த்தர் நம் பேர் வைத்த கிருபையாக இருக்கிறது இதே ஒரு அதிசயமாக தான் காணப்படுகிறது இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக இந்த அதிசயமான தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனத்தை நாம் வாசிப்போம் மீகாவின் திருவிசன புத்தகம் 7 அதிகாரம் 15 வசனம் மீகா 7 15 கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹalleluya இந்த மாத்துடைய வாக்குத்தத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆமென் அதிசயம் நீங்க சொல்லப்படல அதிசயங்கள் ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட அதிசயங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்வதாக வாக்கு பண்ணுகிறார் நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் மாத்திரமல்ல அது கீழ் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 16 வசனத்திலே புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற போகிற அதிசயங்களை புறஜாதியார் தேவனை நம்பாதவர்கள் இதுவரைக்கும் உங்களை பரியாசம் பண்ணினவர்கள் உங்களை அற்பமா எண்ணினவர்கள் அவர்கள் வெட்கப்படுவார்களாம் எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்கு எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு ஆனா என் வாழ்க்கையில இது நடக்கவே இல்லையே அவங்க வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்தது என்று சொல்லிட்டு அவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் மாத்திரமல்ல கையை வாயினில் வைத்துக் கொள்வார்கள் அப்படினா என்னது ஆச்சரியப்படுவார்கள் கை என்ன பண்ணுவாங்க அவங்க வாயை மேல வைத்துக் கொள்வாங்கள இது எப்படி நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற வண்ணமாக கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹalleluya இது ஒரு பக்தனுடைய வார்த்தை அல்ல நம்மை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹalleluya ஆமென் சொல்லி இந்த வாக்குத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடந்த 7 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தினார் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நடத்தினார் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் விசுவாசித்து கர்த்தர் கொடுத்த வசனம் உன்னை நான் அதிசயங்களை காணப்போறேன் எல்லாரும் வந்து சில தேவைகளோடு நம்ம வந்திருக்கலாம்
சில தேவைகளோடு நம்ம காணப்படலாம். என் வாழ்க்கை இந்த அதிசயம் நடக்காத நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம். மனிதர்களால் அதிசயத்தை செய்ய முடியாது. ஆனால் தேவனாகி கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கார். என்ன அதிசயத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதிசயத்திற்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன அதிசயத்துக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் என்று சொல்லப்படுகிறது. 7 wonders, 7 அதிசயங்கள் என்று சொல்லி இன்னும் சில பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்க்கும்போது பயங்கர அதிசயமாக இருக்கும். சமீபத்தில் பார்த்தா இப்போ நியூஸில் பரபரப்பாக பேசப்படுறதுனா சைனாவில் வந்து அந்த டேமை குறித்து பரபரப்பாக பேச உலகத்தில் மிகப்பெரிய டேம் என்று பெயர் பெற்ற ஒரு டேமாக அது காணப்படுகிறது. மனிதனுடைய அதிசயமாக நிறைய காரியங்கள் மனிதன் உருவாகிருக்கிறான். அதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்கள், இருக்கிறதுல அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிசயங்களெல்லாம் உண்டாக்கின மனிதன் உண்டாக்கினா இருப்பார் அவர் தேவன். அவர் மனிதன் உண்டாக்கினது தான் அவர் பெரிய அதிசயமாக இருக்குது. ஹல்லேலூயா. மனிதன் உண்டாக்கினது அதிசயம். ஒருவேளை அவன் சொல்லிக்கலாம் உலகத்தில் இதுதான் நம்பர் 1 அதிசயம், நம்பர் 2 ஏழு அதிசயங்களை அவன் மனிதன் வகுக்கலாம். ஆனால் அந்த அதிசயங்களை ஒரு மனிதன் செய்தான் பாருங்கள், அந்த மனிதனை அதிசயமானவர் உருவாக்கினாரே, இதுதான் பெரிய அதிசயமாக இருக்குது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதுக்காக தான் சொல்லிரு பாருங்கள், 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நான் எப்படி உண்டாக்கப்பட்டேன்? பிரமிக்கத்தக்கு அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டேன். நான் எந்த மனிதனும் சாதாரணமாக உருவாகலை. யா எந்த மனிதனுக்கும் யாரும் ஜீவன் கொடுக்க முடியாது. ஆனால் பாருங்கள் தாவீது சொல்ல, நான் பிரமிக்க ஆச்சரியத்தை கொடுக்குற அளவிற்கு அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டேன் ஆண்டவரே. அதிசயமானவரே, நீர் என்னை உண்டாக்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். நீங்கள் நான் முதலாவதாகவே நம்முடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா அதிசயம்தான். உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் அதிசயமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நாம் அதிசயத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டு தான் வருகிறார். இனிமேல் தான் செய்வார் என்று இல்லை, அவர் அதிசயங்களை செய்கிறவர். செய்தார் என்று சொல்லலை, அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் முதல் தேதியிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார். இந்த மாதிரி நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக நீங்கள் அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மனிதன் வந்து ஆர்டிஃபிஷியல் நிறைய காரியத்தை செய்கிறோம். பல் போயிடுச்சுன்னா பல் வந்து ஆர்டிஃபிஷியலாக பல் செட் பண்ணுறாங்க. எலும்பு வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் வைக்கிறாங்க. இவ்விதமாக ஆர்டிஃபிஷியலாக எதோ செய்கிறாங்க. ஆனால் அது எப்பொழுதுமே கூட பார்த்தீங்கன்னா நேச்சர் கத்தர் கொடுத்தது போல் வரவே வராது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, என்னவோ செய்கிறாங்க. மருத்துவ வந்து ஞானம் அதிகமாக பெருகிட்டு அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்காங்க. ஆனால் கத்தருடைய சிருஷ்டிப்பு போல் ஒன்றுமே வராது. இயற்கை போல் கத்தர் உருவாக்கினது போல் ஒன்றுமே அதுக்கு நிகராக வரவே வராது. ஆகவே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கி, அதுவே பெரிய அதிசயமாய் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:18 அதோடய பின்னணி நீங்கள் வீட்டில் வாசிங்க. மனோவா என்கிற ஒரு நபர் இருந்தார் பைபிளில். அவருடைய மனைவிக்கு வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லாமல் அநேக ஆண்டுகள் காணப்பட்டான். திடீர் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் ஒரு நாளிலே அவருடைய மனைவிக்கு, மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகி, கர்த்தர் வந்து உன் கர்ப்பத்தை திறக்க போகிறாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் வந்து நசரேயன் விரதம் இருக்கணும், அவன் வந்து இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையிலிருந்து அவன் விடுதலை ஆக்குவான் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக தேவதூதன் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது வந்து மனைவி வந்து கணவன்ட்ட சந்தோஷமாக சொல்கிற மாதிரி தேவதூதன் வந்தார், வந்து எனக்கு குழந்தை பிறகு, நமக்கு குழந்தை பிறகுன்னு சொன்னான்னு சொல்லும்போது அவனால் நம்ப முடியல. அவர் பேரை நீ கேட்டியானா? இல்லை, நான் கேட்கல. மீண்டுமாக அவன் எதிர்பார்த்தான், நான் இருக்கும்போது வந்தால் நல்லா இருக்குவேன். அதே விதமாக மனோவாக இருக்கும் பொழுது தேவதூதன் வர்றார். கர்த்தருடைய தூதன் வரும்பொழுது கேட்குறாரு, நீங்கள் சொல்ல நான் நம்புகிறேன், ஆனால் குழந்தை பிறந்த பிறகு உங்கள் நாமத்தை சொல்லி உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும். உங்கள் நாமம் என்ன, உங்கள் பெயர் என்னன்னு கேட்கும் பொழுது அதான் வசனம் 13:18 அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், தூதன் என்று சொல்ல தூதனானவர், இது இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்னன்னா அதிசயம். அவங்க வாழ்க்கையில் அதிசயத்துக்காக காத்து அழுத்து போயிட்டாங்க. இனி அந்த அதிசயம் நடக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அதிசயமானவர் அவங்களுக்கு முன்பாக வந்து உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்க அந்த அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனை கர்த்தர் அவர் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கும். தேவஜனமே, அதிசயமானவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் வர ஒரு நம்முடைய பிறப்பே ஒரு அதிசயம் என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் கையில் இருக்க உங்கள் பிள்ளைகள் அதிசயம் என்பதை பிரமிக்கத்துக்கு அதிசயமே கர்த்தர் தான் உண்டாக்கினார். வேதத்தில் நீங்கள் ஆதியாக முதற்கொண்டு நீங்கள் ஃபுல்லாக வாசின பக்தர்கள் எல்லாமே சொல்கிற காரியம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை,
கர்த்தருக்கு எல்லாரும் சொன்னது வந்து தேவனால் ஒரு பிள்ளையை நான் பெற்றேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தப்ப எல்லாரும் அறிந்திருக்காங்க, பைபிள் இருக்க பரிசுத்தவான்கள் எல்லாம் அறிந்திருக்காங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்து கர்த்தர் தான் இந்த பிள்ளையை கொடுத்து, ஏன்னா அவர் தான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இந்த பிள்ளையை உண்டு பண்ணினார். நீ நாம் தான் சொல்கிறோம், அறியாமல் சொல்கிறோம், என் பிள்ளை என் பிள்ளை நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளை என் இஷ்டப்படி நடத்துவேன். கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்பதை மறந்து போகாதீங்க. ரெண்டாவது அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதிசயம் நம்முடைய பிறப்பு அதிசயம் தான், ரெண்டாவது அதிசயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்காயின சுவிசேஷம் 5:26 வசனத்தை வாசிக்கும், லூக்கா 5:26. அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஆனாலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்று சொல்லி ஜனங்கள்லாம் சொன்னாங்க. என்ன அதிசயம் பார்த்துட்டாங்க? நீங்க மேல் வசத்தில் வாசிக்கும் பொழுது, திமிர்வாதக்காரன் கைகளும் கால்களும் செயல்படாதவன் படுக்கையில் இருக்கிறவன ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவர் யார் இவர் பாவங்களை மன்னிப்பதற்கு, இவருக்கு யார் இந்த அதிகாரம் கூட தான் சொல்லும்போது, அது சில மனுஷகுமாரனுக்கு பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி முதலாவது சொல்லும் பொழுது அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. ரெண்டாவதாக அவருடைய பாவங்களை மன்னிச்சு நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே நம்ம கருந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் பாருங்க. இவனுக்கு மாத்திரமல்ல, 38 வியாதியாக இருந்தவர்கள், 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவ்விதமாக மருத்துவர்கள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அப்போல்லாம் ஜனங்க ஆச்சரியப்படலை. ஆனால் எப்பொழுது ஆண்டு சொல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதன் ஆண்டு சொல்கிறாரோ, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதிசயப்பட்டார்கள், வசனத்தை வாசிக்கும் பொழுது பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார். ரெண்டாவது முதலாவது அதிசயம் நம்முடைய பிறப்பு, ரெண்டாவது அதிசயம் நாம் மறுபடியும் பிறப்பது, அது அதை விட உன்னதமான அதிசயம். அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவது, அது ஒரு பெரிய அதிசயமாய் காணப்படும். கர்த்தர் அந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரா? இனி நீ ரட்சிக்கப்படலீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படலையா? இனி என் பேர் பரலோகத்தில் எழுதப்படலைன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த அதிசயமானவர் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், அவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார், அவங்க மீண்டுமாக புது சிருஷ்டிகளாக கர்த்தர் அவங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா! அவர் அதிசயமானவர், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற அதிசயமானவர். உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் தேவதைகள் இருக்காங்க, ஆனால் யாருக்குமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆனால் இவர் பாவம் அறியாத பரிசுத்தர், இவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மறுபடியும் நம்மை பிறக்க செய்கிற தேவனாக. ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு நாம் வாசிக்கும். மறுபடியும் பிறப்பது என்றால் இயேசுவை, இயேசு இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, அவரை நம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடியும் நாம் பிறக்கிறோம். ஹல்லேலூயா! நாலு மூன்று காரியங்கள். முதலாவதாக, அநேகர் வாய் மேலே கையை வைக்கிற அளவிற்கு ஆச்சரியப்படுகிறவனுமாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். என்ன அதிசயம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன அதிசயத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அதிசயத்தை நீங்கள் விசுவாசிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ரெண்டாவதாக, நம்முடைய பிறப்பு அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்கார். நம்முடைய பிறப்பு அதுக்கு சாட்சி, நம்முடைய பிள்ளைகளுடைய பிறப்பு அதுக்கு சாட்சியாக இருக்குது. மூன்றாவதாக, நாம் மறுபடியும் பிறப்பது, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது, அது ஒரு பெரிய அதிசயம். உலகத்தில் இருக்கிற பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தா, அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருடன் பார்வை, சப்பானி நடப்பதல்ல, மறைத்தவன் உயிரோடு எழும்பது கூட அல்ல. இதெல்லாம் அதிசயம் தான், அற்புதம் தான். பெரிய அற்புதம் நம்பர் 1 எதுவாக இருக்கும்னா, ஒரு பாவி மனம் திரும்பக்கூடிய. அதுக்காக தான் பைபிள் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாகுமா? மறித்தவன் உயிரோடு எழும்புதுனால பரலோகத்தில் செலிப்ரேஷன் இருக்காது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது, ஒரு பாவி தேவராஜ்யத்தில் பிறக்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று நம்ம வாசிக்கும். நாம் செய்ய வேண்டியது ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தனுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லர். நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன? மீகா 7:7 நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டார்கள். நான் செய்வதெல்லாம், நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், அதிசயத்திற்காக நான் மனிதர்களை நோக்கி பார்க்க மாட்டேன், என் பலத்தை நான் பார்க்க மாட்டேன், என் திறமைகளை நான் பார்க்க மாட்டேன், நான் ஒன்றே ஒன்று செய்வேன், அதிசயமானவரை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா! உலகத்து பக்கமாகலேருந்து திரும்பி நான் என் தேவனுக்கிட்ட நான் வருவேன், அந்த அதிசயமானவர்கிட்ட வருவேன், அந்த அதிசயமானவருக்கு என்னை முழுமையான ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் சரணடையும் பொழுது. ரெண்டாவதாக, மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். முதலாவதாக உலகத்தின் பக்கமாக விட்டு நம்ம தேவன் பக்கமாக திரும்பணும். ரெண்டாவதாக, இயேசுவை நம்ம விசுவா, இதை அவர் செய்வார், எனக்கு வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார் என்று அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
சகோதரனே சகோதரே, இந்த ஆவிசு மாதிரி முதல் நாள் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் எந்த அதிசயத்துக்காக நீங்கள் காத்திருந்தோம் அதை அதிசயத்தை செய்வார் என்று விசுவாசிங்க. இன்னும் உங்கள் வீட்டை ரசிக்கப்படலையே, கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். டிவோஷனில் இரண்டாவது பகுதியாக வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனை நம்ம கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 10:27. நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். நீங்கள் நீடித்த பூமியில் வாழணும்னா பைபிள் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீதிமொழிகள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்றால், நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், ஆயுசு குறுகாது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படலாம் என்ன அநேக, அது ஒரு பெரிய டாபிக். இன்னைக்கு நேரம் இல்லாதனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அதே நீதிமொழிகளில் 8:13, நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே அல்லது பாவத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இது பாவம் நம்முடைய மனசாட்சி சொல்லும்பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது அதை என்ன செய்யணும்னா, அதன் பக்கமாக நம்ம திரும்பாமல் அதை நம்ம வெறுக்கணும். பாவத்தோடு ஒட்டி வாழக்கூடாது. நெருப்பு வந்து சுட நமக்கு தெரியும், நம்ம தூரமாக இருப்பது நல்லது. அது தீமை என்ன செய்யணும்னா நம்ம வெறுக்கணும். நான் தீமையை நான் செய்ய மாட்டேன், தீமையோடு இருப்பேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த தீமையை நம்ம செய்வோம், அந்த பாவத்தை நம்ம செய்வோம். யோசேப்பு எவ்விதமாக அந்த போத்திபாருடைய மனைவி விட்டு தூரமாக ஓடி போனாலும் அதே விதமாக பாவத்தை விட்டு நம்ம விலகி போகணும். தீமையை வெறுப்பதே, பாவத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நம்ம வாசிக்கணும். ஆயுஸ் நாட்கள் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும். அவ்வப்போது சொல்கிற காரியத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். சங்கீதம் 128 முழு சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. கர்த்தருக்கு பயப்படுவோடைய ஆசீர்வாதங்கள் இந்த 128 சங்கீதத்தில் இருக்கு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. 6 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். உன் பேர பிள்ளைகளை பார்க்கிற அளவிற்கு உனக்கு கர்த்தர் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. எப்பொழுது நீ கர்த்தருக்கு நீ பயந்து வாழும்போது. ஒரு போலியான வெளிப்புறமான பயம் அல்ல, உள்ளுக்குள்ளாக அவரை குறித்ததான ஒரு பிரமிப்பு நமக்கு ஏற்படும். இது அன்பு கலந்த ஒரு பயமாக இருக்கணும். கர்த்தரனை கொன்று போடுவார் என்றால் அவர் கொன்று போடுகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு செய்த நன்மைகள் நிமித்தமாக, அவரை நாம் கனம் பண்ணுகிற விதமாக கர்த்தருக்கு நம்ம பயந்து நம்ம வாழும். தீமை வெறுத்தாலே போதுங்க, நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுறீங்க. ஆக எல்லா பாவங்களையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெறுத்து கர்த்தர் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய பாவங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்பொழுது கர்த்தர் அதிசயத்தை மாத்திரமல்ல உங்கள் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பகுதியாக நம்முடைய இரட்சகருடைய கட்டளை என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், யோவான் 5:14 வாசிக்கும் பொழுது, யோவான் இதன் சுவிசேஷம் 5:14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய்,
அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். யாரை பார்த்து சொன்னார்? 38 வருஷம் வியாதியாக இருந்து படுக்கையிருந்த ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எத்தனை வருஷங்க? 1-2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷம் அவன் படுக்கையில் அவன் காணப்படுறான். அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் வாழ்க்கை அதுதான் நினச்சான். என் வா இப்படியே நான் சாக போகிறேன்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே மனதுருகி அவனை சொஸ்தமாக்கினார். அவனை தேவாலயத்தில் ஆண்டவர் பார்த்து நீ சொஸ்தமாயிட்டே போ, ஆனால் அது இதை விட அதிக கேடானது உனக்கு வராதபடி, இதை விட மோசமான காரியங்கள் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. நீ அவனை பார்த்து சொன்ன தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். நீ கேட்டுக்கொண்டபடி கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்தார். நீ கேட்டுக்கொண்டபடி கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்தார். இதுக்கு மேலே அதிசயங்களை செய்வார். ஆனால் எந்த கேடு உனக்கு அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. நான் சொல் பாவங்களை மன்னிக்கிறார். ஏற்கனவே சார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. அதனுடைய வாழ்க்கை மோசமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக துணிந்து நம்ம பாவம் செய்யக்கூடாது. அவர் மன்னிக்கிற தேவன். அதே சமயத்தில் ஏற்கனவே நம்ம தியானித்தோம், அவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹலலூயா. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்ன கட்டளை தான் நமக்கு சொல்கிறார், இனி பாவம் செய்யாது. நீ இனிமேல் நல்லா இருக்க போகிற, நீ ஆரோக்கியம் அடைஞ்சிட்டா இனி நீ நல்லா இருக்க போகிற, ஆனால் உன் வாழ்க்கை கேடுள்ளதாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இனி நீ பாவம் செய்யாது என்று ஆண்டவர் சொன்னார். மாத்திரமல்ல, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை பார்த்து கூட ஆண்டவர் இதை தான் சொன்னார். யோவான விஷயம் 8:11 வசனம், எல்லாம் கற்களை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அந்த பைபிளுடைய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் அந்த ஆணைய பெண் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லால் அறிந்து கொள்வாங்க. ஆனால் இந்த இந்த இடத்துல பார்த்தி அந்த பெண்ணை பிடிச்சாங்க. பெண்ணை கொண்டு வந்து இயேசு நேரத்தில் வந்து ஒப்புவிக்கிறாங்க. போதகரே, நம்ம பைபிள் சட்டம் சொல்லுது விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் கல்லால் அறிந்து கொள்ளணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலே கல்லெறிய கடன் சொல்லும் பொழுது அவங்க மனசாட்சியால் குத்தப்பட்டு சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் கற்களை போட்டு போயிட்டாங்க. ஆண்டவர்களை பார்த்து கேட்குறார், மகளே உன்னை யார் நியாயந்திருக்கலையான்னு சொல்லும்போது இல்லாண்டு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் 8:11, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நான் உன்னை கல்ல எனக்கு உரிமை இருக்குது, ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவம் செய்யாதவர். அவர் சொல்ல அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறவர். அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள தேவன்னு பாருங்க. இது வரைக்கும் நீ பாவம் செஞ்ச, நீ பாவத்தில் தான் நீ பிணிப்பட்ட, ஆனால் நான் உன மன்னிச்சிட்டேன், ஆனால் மீண்டுமாக அதே தவறு செய்யாது. ஏன்னா உன் வாழ்க்கை அதிக கேடுள்ளதாக மாறும், இனி பாவம் செய்யாது. இது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வார்த்தை நம்முடைய காதுகளை துணிக்கிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை செய்வேன், ஆனால் இனி நீ பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நீடிய ஆயுஸ் நாட்களை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கூட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அதிசயமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணினார், உன்னை அதிசயங்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சகோதரே சகோதரியே, நீ எதிர்பார்க்குற அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். ஏன்னா உங்கள் நாமம் என்ன என்று மனோவா கேட்கும் பொழுது என் நாமம் நீ கேட்பது என்ன, என் நாமம் அதிசயம் என்று சொன்னாரே. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்னமும் இந்த நாளும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீ பிறந்ததே ஒரு அதிசயம்தான். நீ மறுபடியும் நீ பிறந்தது அதிசயம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதிசயம். அப்பேற்பட்ட உன்னதமான அதிசயங்களை செய்கிற தேவன் நீ கேட்டது உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? நீ எதிர்பார்க்க அந்த சின்ன அதிசயத்தை உனக்கு செய்யாமல் இருப்பாரா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எதன் பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் அப்பா உமால் ஆகும்ப்பா. நம்ம விசுவாசிக்கிறேன், நீ அதிசயமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்ம கொடுக்கப்பட்ட ஆலோசனை கேட்கறதை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்களும் நான் நீடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும், உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயந்து வாழணும். தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாது. நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் எப்படி வேணால் வாழலாம், என் தேவைக்காக நான் இயேசுக்கிட்ட வந்தேன், ஏசு எனக்கு அதிசயம் செஞ்சுட்டாரு, இனி என் இஷ்டம் போல வாழ நினைச்சிடாது. அதிக கேடானது உனக்கு வரும், அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் இனி நீ பாவம் செய்யாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பயம் நம்மை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அதிசயமானவரே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
உங்கள் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் குடும்பங்களிலே இது அதிசயங்களை செய்யப்படுறதுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த அதிசயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாக கத்திரங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு பயந்து வாழ கத்திரங்களை கிருபை தாங்க. தீமையை பாவத்தை வெறுக்க கிருபை தான், பாவத்தோடு வாழ்வதல்ல. பாவத்தை ஆண்டு அடியோடு வெறுக்க கத்திர கிருபை தாங்கப்பா ஸ்தோத்திரம். அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு அப்பா பாவம் செய்யாமல் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இப்படி பிள்ளைகள் யாரும் கத்திர ஆசு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக அதிசயமாய் கத்திர நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுமே அவர் பிரிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மிகத்திராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்பு மிகத்திராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக, கத்திரங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.